வெல்கம் தமிழ் டிவியின் செய்தி செய்தியறிக்கை இன்று இருபது ஐந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு இன்று இலங்கையில் இடம்பெற்ற மிக பிரதான அறிக்கையினை இன்று பார்க்க இருக்கின்றோம் சீனாவல் பெரும் நெருக்கடியில் இலங்கை அரசாங்கம் அம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு அருகில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள செயற்கை தீவை தமக்கு வழங்காவதில் அடுத்த தவணை பணமான ஐநூறு மில்லியன் அமெரிக்க டொலர் பணத்தை கொடுக்கப் போவதில்லை என சீன நிறுவனம் இலங்கை அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை அறிவித்துள்ளது முலியில விடுதலை புலிகளின் விமானப்படை தொடர்பில் மகிந்த தகவல் புலிகளின் விமானப்படை தொடர்பில் உலகில் மிகவும் ஆபத்தான கடற்படை மற்றும் விமானப்படைகளை கொண்ட அமைப்பாக தமிழீழ விடுதலை புலிகள் இருந்தனர் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் முள்ளியவாய்க்கால் எழுச்சியை கண்டு வியந்து போன சம்பந்தன் விடுதலை கனவுடன் ஆயிரம் ஆயிரம் வேங்கைகளும் பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்களும் தங்களின் உயிர்களை முள்ளியவாய்க்கால் மண்ணில் ஆகுதியாக்கியுள்ளனர் அவர்களின் கனவு என்றோ ஒரு நாள் நனவாகும் என்பதை நேற்றைய முன்தினம் முள்ளிவாய்க்கால் மண்ணில் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்வு காட்டி நிற்கின்றது கிளிநொச்சி முருகண்டி குழந்தையேசு ஆலயம் திறந்து வைக்கப்பட்டது முருகண்டி செல்வபுரம் குழந்தையேசு ஆலயம் என்று யாழ் மாவட்ட ஆயர் அருட்திரு கலாநிதி யஸ்டின் ஞானப்பிரகாசம் ஆண்டகையின் ஆசிர்வாதம் திருப்பலி ஒப்பு திறந்து வைக்கப்பட்டது பிரிகேடியர் பால்ராஜ் அவர்களின் வீரவணக்க நாள் இன்று தமிழீழ மண்ணில் இருபது ஐந்து இரண்டாயிரத்தி எட்டு அன்று மாரடைப்பு காரணமாக வீரச்சாவை தழுவிக்கொண்ட தமிழீழ விடுதலைப் புலிகளின் மூத்த உறுப்பினரும் தமிழீழ விடுதலை புலிகளின் இராணுவ தளபதியுமான சமர்கல நாயகன் பிரிகேடியர் பால்ராஜ் அவர்களின் பத்தாம் ஆண்டு வீரவணக்க நாள் இன்று ஆகும் சபாநாயகரிடம் வாக்குமூலம் பதிவு செய்த புலனாய்வுப் பிரிவு ஜேஷ்ட ஊடகவியலாளர் கீத் நோயார் கடத்தப்பட்டு தாக்கி காயப்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் போலீஸ் புலனாய்வு பிரிவினர் சபாநாயகர் கரு ஏசூர்யாவிடம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர் ராஜீத சேனாரட்னவுக்கு எதிராக இராணுவம் ஆர்ப்பாட்டம் அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான ராஜித சேனாரத்ன இராணுவம் தொடர்பாக வெளியிட்ட கருத்திற்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட உள்ளது காலியில் உள்ள இராணுவ நினைவு தூபிக்கு அருகிலேயே குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது அரசாங்கத்துக்கு எதிராக பணி புறக்கணிப்புக்கு தயாராகும் மீனவர்கள் மண்ணெண்ணெய் மானியம் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை முன்னெடுக்காவிட்டால் பணி புறக்கணிப்பில் ஈடுபட போவதாக மீனவ சங்கம் அறிவித்துள்ளது வடக்கு மாகாணத்தில் விகாரைகளை தடுக்க எவருக்கும் உரிமை இல்லை வடக்கு மாகாணத்தில் விகாரைகள் அமைத்தாலும் தெற்கில் இந்து கோவில்களை அமைத்தாலும் அதனை தடுத்து நிறுத்தும் உரிமை எவருக்கும் இல்லை என அமைச்சர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் புளியங்குள பகுதியில் உள்ள பாரதி கோட்டம் மாதிரி வீட்டு திட்டத்தை சனிக்கிழமை திறந்து வைத்து உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் எழுபத்தி ஐந்து வயதுடைய குடும்பஸ்தர் கோல்பேஸ் பகுதியில் செய்த காரியம் காலி முகத்திடல் கடலில் பாய்ந்து ஒருவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் நேற்று மாலை குறித்த நபர் இவ்வாறு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பன்னப்பெட்டி ருக்மல பிரதேசத்தினைச் சேர்ந்த எழுபத்தி ஐந்து வயதுடைய நபரே இவ்வாறு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன ஆடை தொழிற்சாலை ஒன்றில் தீப்பரவல் தங்காலை ஆடை ஒன்றில் இன்று பிற்பகல் திடீர் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது குறித்த தீயணை கட்டுப்படுத்துவதற்கு சம்பவ இடத்திற்கு தங்காலை தீயணைப்பு பிரிவின் இரண்டு தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஒரு நாள் கூட விடுமுறை போடாமல் பதினொரு வருடங்கள் தொடர்ச்சியாக பாடசாலைக்கு சென்ற ரிம்லா ஒன்பது ஏ சித்திகளைப் பெற்றார் வெலிகம கல்பொக்கையைச் சேர்ந்த ரியாஸ் பாத்திமா தம்பதிகளின் மூத்த புதல்வை பாத்திமா ரிம்லா வெலிகமா அரமா மத்திய கல்லூரியில் அண்மையில் வெளிவந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் காபோத சாதாரண பரீட்சை படி ஒன்பது பாடங்களில் ஏத்தர சித்திகளை பெற்று பாடசாலைக்கும் ஊருக்கும் பெற்றோருக்கும் பெருமை சேர்த்துள்ளார் விபத்தில் அலியார் கனிபா உயிரிழப்பு ஓட்டமாவடியில் முச்சக்கர வண்டியுடன் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்தில் ஒருவர் மரணம் இருவர் காயம் சற்று முன் ஓட்டமாவடி பசாரில் நடந்த முச்சக்கர வண்டி மோட்டார் சைக்கிள் விபத்தில் ஓட்டமாவடி பிரதேச சபையின் முன்னாள் தபிசாளரும் தற்போதைய உறுப்பினருமான ஏ எம் நோஃபர் அவர்களின் சகோதரர் அலியார் கனிபா பாபத் நல்லிணக்கத்தின் பெயரில் இனவாதத்தினை தூண்ட இடமளிக்க கூடாது நல்லிணக்கத்தின் பெயரில் இனவாதத்தினை தூண்ட இடமளிக்க கூடாது என பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் கோத்தபாய ராஜபக்ச தெரிவிப்பு மின்னல் தாக்கி இரு இளம் வயதினர் உயிரிழப்பு புலனறுவை வெளிக்கந்த பகுதியில் மின்னல் தாக்கியதில் இருவர் உயிரிழந்துள்ளனர் பதினேழு மற்றும் முப்பத்தி மூன்று வயதுடைய இருவரும் இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் குறித்த இருவரும் வயல்வழியில் இருந்தபோது இவ்வாறு மின்சாரம் தாக்கி உயிர் இழந்துள்ளனர் கடுவல ரணல என்னும் இடத்தில் முஸ்லிம்களுக்கு சொந்தமான இரு கடைகள் தீக்கிரை கடுவல ரணல என்னும் இடத்தில் முஸ்லிம்களுக்கு சொந்தமான இரு கடைகள் தீக்கிரியாகி உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணியளவில் மேற்படி சம்பவம் இடம்பெற்றுள்ளது தீயினால் மல்வானையைச் சேர்ந்த இரு முஸ்லிம்களின் கடைகள் முற்றாக எரிந்துள்ளது தீக் இறைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என போலீசார் தெரிவிக்கின்றனர் மழை மற்றும் காற்றுடன் காலநிலை அதிகரிக்கும் நாட்டு மக்களை அவதானமாகச் செயற்படுமாறு அறிவிப்பு நாட்டைச் சூழவுள்ள கடற்பரப்புகளில் காணப்படும் காற்றுடன் கூடிய நிலைமையை மழையுடன் காலநிலை இன்று முதல் மேலும் அதிகரிக்கலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இலங்கையில் தொடரும் அடைமழையினால் மின்சாரம் தடைப்படும் அபாயம் தற்போது மழையுடன் கூடிய காலநிலை காரணமாக நாடு முழுவதும் மின்சாரம் தடைப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் சாரதிகளுக்கான எச்சரிக்கை பதிவு அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணம் செய்யும் வாகனங்களை சாரதிகள் மணத்தியாலயத்திற்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் செலுத்துமாறு வீதி அபிவிருத்தி அதிகார சபை வேண்டுகோள் விடுத்துள்ளது ஒவ்வொரு வாகனங்களிலும் பிரதான மின்விளக்கை ஒளிரச் செய்து பயணிக்குமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்படும் விபத்துக்களை கட்டுப்படுத்துவதற்காகவே இவ்வாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வெல்கம் தமிழ் டிவியின் செய்தி அறிக்கையினை மீண்டும் நாளை இன்னும் ஒரு செய்திக்குறிப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வெல்கம் தமிழ் டிவி செய்திப்பிரிவு